தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் உயிரிழந்த 13 பேரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதற்காக தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் நிறுவப்பட்டிருந்த அவர்களின் உருவப்படத்திற்கு மக்களவை உறுப்பினர் கனிமொழி மற்றும் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். மேலும் தூத்துக்குடியில் பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா பணியில் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் காவல்துறையினர் இரவு நேரங்களிலும் ரோந்து பணியை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகில் தடுப்புகள் வைத்து வாகன தணிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றாமலும் தேவையில்லாமலும் சுற்றித் திரியும் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகளை சோதனை செய்து எச்சரித்து அனுப்பி வைக்கின்றனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் கொரோனா சிகிச்சைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்குள்ள ஆக்சிஜன் படுக்கை வசதிகள், மருத்துவ உபகரணங்கள், மருந்து பொருட்கள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2000 படுக்கை வசதிகளுடன் கொரோனா சிகிச்சை மையங்களில் நோயாளிகள் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும் கூடுதலாக 1000 படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார். செய்யாறு பகுதியில் நடைபெற்று வரும் கொரோனா பரிசோதனை மற்றும் தடுப்பூசி முகாம்களை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 18 மேம்படுத்தப்பட்ட அரசு சுகாதார ஆரம்ப நிலையங்களில் 30 படுக்கை வசதிகள் கொண்ட இடைக்கால பராமரிப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி காமராஜர் அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா சிகிச்சை பணிகளை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அம்மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் செறிவூட்டிகளை மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கான சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார். நாமக்கல் நகராட்சியின் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தை இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதன் காரணமாக அங்கு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக 41 இடங்கள் தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு அங்குள்ள மக்கள் வெளியில் வர முடியாத அளவிற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு கபசுர குடிநீர், முகக்கவசம் ஆகியவை வழங்கப்பட்டு விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு அறிவித்துள்ள முழு ஊரடங்கையும் மீறி அத்தியாவசிய பொருட்கள் வாங்க பொதுமக்கள் கடை வீதிகளில் கூடுகின்றனர். அவர்களுக்கு நோய் தொற்று பரவாமல் இருக்க மாவட்ட காவல்துறையினர் கபசுர குடிநீர் கொடுத்து தேவையில்லாமல் வெளியில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகின்றனர். யாஸ் புயல் காரணமாக 22 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் நாகர்கோவில் ஷாலிமார், கன்னியாகுமரி ஹவுரா, டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஹவுரா உள்ளிட்ட 22 சிறப்பு ரயில்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. டவ்தேவ் புயல் காரணமாக காணாமல் போன பார்ஜி P305 மற்றும் டக் வரப்பிரதா ஆகிய விசைப்படகுகள் பணியாளர்களை தேடும் பணியில் சிறப்பு பயிற்சி பெற்ற நீர்மூழ்கி வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இதில் INS மக்கார் மற்றும் INS தராசா ஆகிய போர்க்கப்பலில் பணியாற்றும் நீர்மூழ்கி வீரர்கள் இணைந்து தேடுதல் பணியை தொடங்கியுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கார்கில் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.6 என்ற அளவில் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வின் பாதிப்புகள் குறித்து தகவல் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.